तेरे येशु अन्बोडे एन्नै अळैत्तीरे आंडव सेवैले मरित्तेने आयत्तमामे देवे आंडव सेवैले मरित्तेने आयत्तमामे देवे अळैत्तीरे மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்தமான இந்த ஜெப வேலைக்காக ஆண்டவரே, இங்க கூடியிருக்கிற அநேக ஆண்டவரே உம்மை அறிந்து உம்மை நேசிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிரும், எங்களோடு பேசும் ஆண்டவரே. அற்புதமானவர் என்று சொல்லி சிம்சோன் உடைய ஆண்டவரே பேரண்ட்ஸ்க்காக நீர் அறிமுகமானீர் சுவாமி. தகப்பனே, அற்புதமானவராய் அற்புதமான தேவனாய் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாயிருந்து உடைய திவ்ய காட்சிகளை ஆண்டவரே எங்களுடைய இதயத்திலே ஏற்றுக்கொள்ளும்படியாய் தேவரீர் எங்களுக்கு ஒரு பெரிய அதிசயத்தை காண்பிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்மாலே எல்லாம் கூடும் கர்த்தர் எங்களுடைய ஜபத்தை கேட்கிறீர், அதற்கு பதிலளிக்கிறீர், எங்கள் மீது கவனமாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென். நாம் சென்ற வாரத்திலே அற்புதமானவராய் தேவன் சிம்சோனின் தாயாருக்கும் தந்தையர் அவர்களுக்கும் அவர் அறிமுகமானார், அவர் தன்னை காண்பித்தார் என்று நம்ம பார்த்தோம். இவர்கள் அந்த அற்புத காட்சியை தரிசித்தவர்கள், ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள். இருவரும் வேற வேற விதமாய் அதை இன்டர்பிரட் பண்ணினார்கள், அதை விளங்கிக் கொண்டார்கள். அதை தங்களுடைய இதயத்திலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது வித்தியாசமான ஒரு எண்ணத்திற்குள்ளாய் அவர்கள் போனார்கள் என்று பார்த்தோம். சிம்சோனின் தாயார் தேவன் தன்னிடத்திலே பேசின காரியத்தை பாசிட்டிவாக தனக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக தேவன் தனக்கு தரிசனமானார் என்று ஏற்றுக்கொண்டார்கள். சிம்சோனின் தந்தையோ தேவன் தன்னை கொன்று போடும்படியாக இந்த அற்புத காட்சியை தனக்கு முன்பாக காட்டினார் என்று சொல்லி வேறு விதமாய் சிந்திக்கிறார். ஒரே தரிசனம் மனிதர்களுக்குள்ளே வரும்போது வித்தியாசமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதைகளை குறித்து சொன்னார். விதைகள் தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய தரிசனங்கள், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தான் இருக்கிறார் என்பதை காட்டும்படியாய் நடத்தி கொண்டிருக்கிற அற்புதங்கள்.
நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றை செய்து கொண்டிருந்தேன். அந்த ப்ராஜெக்டை என்னிடத்திலே செய்ய கொடுத்தவர்கள் அவர்களுக்கு வந்து அவர்கள் எதிர்பார்த்த பலன் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதனால அந்த ப்ராஜெக்டை நிறுத்திவிட்டார்கள். அப்போ நான் ஆண்டவரிடத்திலே அந்த ப்ராஜெக்டை அவர்கள் தொடர்ந்து எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி நிறுத்திய ப்ராஜெக்டை உயிர் பெற செய்ய வேண்டும்படியாய் ஆண்டவரிடத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்தேன். இது ரெண்டு நாட்கள் நாங்கள் ஜெபித்திருப்போம். இன்றைக்கு காலையில ரொம்ப அற்புதமாய் அந்த ப்ராஜெக்ட் உயிர் பெற்றிருந்தது. அதுல வந்து நீங்க இந்த ப்ராஜெக்டை தொடர்ந்து எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இமெயில் பண்ணியிருந்தார்கள். தேவன் உயிரோடு இருக்கிறவராய் நமக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய தரிசனங்களுக்கு அளவே இல்லை. ஆனால் எல்லாராலும் அந்த தரிசனத்தை தேவன் தன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார், அவருடைய அன்பு வசனங்கள் தனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வார்களா? யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், இதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இதயத்திலே சுத்தமுள்ளது என்றால் என்ன? இதயத்திலே சுத்தமுள்ளதுன்னா சுத்தம்னா நம்ம வேற விதமா யோசிக்கிறோம் இல்லையா? ரொம்ப பரிசுத்தம் அப்படின்னாலே வேற விதமாக நம்ம யோசிக்கிறோம். சுத்தம் என்பது தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம் இதயத்தில் வேறு காரியத்தை வைத்திராமல் ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்முடைய இதயம் துடைக்கப்பட்டு இருக்கிறது இருக்க வேண்டும். அதுதான் சுத்தம். அப்பதான் வந்து வார்த்தை உள்ள வரும். வார்த்தை உள்ளே வந்தால்தான் ஆண்டவரை தரிசிக்க முடியும். தேவ தரிசனம் ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இதயத்திற்குள் வராமல் தரிசனத்தை நாம் காண முடியாது. ஆண்டவர் வந்து 12 பேருக்கு அவர் தன்னை வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். அந்த 12 பேரும் அவரை தேவன் என்று அறிந்தார்களா? இல்லை, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்பதை அறிக்கை செய்கிறார்கள், அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக அவர்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை. அதுல 12ல ஒருத்தன் அவரை கொலை செய்யும்படியான அளவிற்கு தவறாக அவரை நினைத்துக் கொண்டிருந்தான். அந்த அளவிற்கு அவனுக்கு வெறுப்பு. அப்போ யாரால் நாம் புரிந்து கொள்ளப்படுகிறோம்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களினால் நாம் புரிந்து கொள்ளப்படுகிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவருடைய வசனத்தை இதயத்தில் ஏற்றுக்கொள்ளும்படியாய் இதயத்தை தூய்மையாய் வைத்திருப்பவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். சிம்சோன் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தான், ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாய் இதயத்தை விசாலமாய் விரித்து வைத்து அழுக்கற்று வரும் வசனத்தை இதயத்தில் வாங்கிக் கொள்ளும்படியாய் இருக்கின்ற தன்னை மாதிரி மனிதர்களாய் அவன் நண்பர்களாக தெரிந்து கொண்டானா? இல்லை. அது ஏன்னு தெரியல நமக்கு. பரிசுத்தத்தின் சில அங்கங்களை அவன் தரித்திருந்தான். பரிசுத்தத்தின் தேவ பிரியரை மாத்திரம் நேசிப்பது, தேவ பிரியம் இல்லாதவர்களை நேசிக்கலாம் ஆனால் அவர்களோடு ஐக்கியம் வைக்க முடியாது என்ற அறிவு அவனுக்கு இல்லை. ஏன் இல்லை என்று நமக்கு தெரியவில்லை. ரொம்ப பலசாலி, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அப்பப்போ பெற்றுக்கொள்கிறான். அதனால பரிசுத்த ஆவியானவர் அவனிடத்தில் வரும்போதெல்லாம் மகா பெரிய தெளிவை அவனுக்கு கொடுக்கிறார்.
ரொம்ப சாமர்த்தியமாய் பேசுகிறான். அவனுடைய வார்த்தைகளிலே கவிதை தொனிக்கிறது. அவன் வந்து இந்த உலகத்தை பார்க்கும் அந்த காரியத்துல வந்து அவனுடைய இலக்கிய சுவை தெரிகிறது. இவையெல்லாம் இருக்கிறது, ஒன்று மட்டும் இருக்கவில்லை. என்ன? தேவன் மேல அன்பு இருக்கிறது, தேவன் மேல பயம் இல்லை. நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறோம். தேவனை நேசிக்கின்ற நாம் தேவன் மீது பயம் கொள்ளத்தக்க அந்த காரியம் நம்முடைய இதயத்தில் இருக்கவில்லை. ஆண்டவர் வந்து நேசிக்கத்தக்கவர், அவரை நினைக்கின்ற நினைவுகள் நமக்கு இனிமையாக இருக்கிறது. உண்மைதான். பேதுரு ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து இப்படி சொன்னான், யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது. ஜீவ வசனங்கள் ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய வசனங்கள், ஒரு மனிதனை அழிந்து விடாமல் அவனை வாழ வைக்கும் வசனங்கள் அவரிடத்தில் இருக்கிறது. அப்படி அவர் கிருபை நிறைந்தவராய் பேசினார். ஜனங்கள் எல்லாம் அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டார்களாம். அவ்வளவு கிருபை நிறைந்ததா இருந்ததா? அந்த மாதிரி பேசுகிற உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம் என்று சொல்லி பேதுரு கேட்டார். அந்த மாதிரி பேசக்கூடிய ஆண்டவரை சிலுவைக்கு அனுப்பும்படியாய் ஒரு மனிதன் காட்டி கொடுத்தான். அவரோடு கூட இருந்தவன், அவருடைய எல்லா நன்மைகளையும் அனுபவித்தவன் அவரை அப்படியாய் காட்டி கொடுத்தான். அப்போ அவனுக்கு ஆண்டவர் வந்து எல்லாரும் வந்து இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி பேதுருவிடத்திலே கேட்டார். 12 பேரும் அவரை நேசித்தார்களா? கொஞ்சம் கொஞ்சம் நேசித்தார்கள். அந்த நேசிப்பிலே வித்தியாசம் இருந்தது, இல்லனா அவரிடத்திலே அவர்கள் இருந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர் தேவன் என்று எத்தனை பேர் அறிந்திருந்தார்கள் நமக்கு தெரியவில்லை. எத்தனை பேர் வந்து அவர் கர்த்தர் என்று அறிந்தார்கள், அவர் தேவன் என்று அறிந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் கொலை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கும் அளவிற்கு மெய்யான ஆண்டவரின் மீது பயம் இல்லாமல் போவது எப்படி? அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா? தேவன் மீது பயம் கொள்ளாமல் இருப்பது ரொம்பவும் சுலபம். ஏனென்றால் அவர் அன்பு நிறைந்தவராய் இருக்கிறார். அன்பு நிறைந்த இடத்திலே பயம், அந்த ரெஸ்பெக்ட் நமக்கு இருப்பதில்லை. தேவனை குறித்த அந்த பயம் இருப்பதில்லை. அதனாலதான் ஆண்டவரை அறிந்தோம் என்று சொல்லியும் பகைமைகளை வளர்த்துக் கொள்கிறோம், மற்றவர்களை தவறாய் பேசுகிறோம், அன்பற்று காணப்படுகிறோம். தேவை உள்ளவர்களுக்கு கொடுப்பதற்கு நம்முடைய கரங்களை நாம் திறப்பதில்லை. ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நம் பிரியமில்லாமல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற எண்ணம் இல்லை நமக்கு. ஆனால் தேவனை நாம் நேசிக்கிறோமா? நேசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசும்போது நம்முடைய இதயம் எல்லாரையும் மாதிரியும் சந்தோஷமாய் சந்தோஷப்படுகிறது. அவருடைய சமூகத்திலே நாம் சந்தோஷிக்கிறோம், இல்லைனா நம்ம நிறைய காரியங்கள் செய்ய மாட்டோம். சிம்சோன் தேவ அன்பிலே வளர்ந்திருந்தான், ஆனால் தேவ பயத்திலே வளர்ந்திருந்தானா? அந்த அளவுக்கு இல்லை என்றுதான் தெரிகிறது. அன்பும் பயமும் நமக்கு இருக்க வேண்டும். வேதத்திலே ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது, தேவ பயத்திலே சந்தோஷம் இருக்குமாம் சில பக்தர்களுக்கு.
ஆண்டவருக்கு பயப்படுகின்ற பயம் நம்ம இதயத்திலே சந்தோஷத்தை எப்பொழுது கொண்டு வருகிறதோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஜீவ தண்ணீர் நிறைந்திருக்கிறது என்ற அர்த்தம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள இருக்கிற அந்த ஜீவ தண்ணீர் நம்மை நிரப்பி கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தையும் அந்த பயத்தினால் வரும் சந்தோஷத்தையும் நமக்கு கொடுக்கும். சிம்சோனுக்கு கர்த்தரை பற்றியதான பயம் இல்லை என்று தெரிகிறது. அவன் அப்பா அம்மாவை வந்து அவங்களுக்கு கூட பயந்ததாக தெரியவில்லை. எனக்கு இது வேணும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி ஆணையிடுகிறான். யாருக்கும் அவன் பயந்ததாக தெரியவில்லை. தாயும் தந்தையருக்கு அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பயப்படாதவர்கள் வந்து கடவுளுக்கும் பயப்பட மாட்டாங்க. அப்பா அம்மாவுக்கு பயந்தவர்கள் தான் கடவுளுக்கும் பயப்பட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். பயமற்று வளர்த்து விட்டார்கள். அதனால அவன் வந்து என்ன செய்யறான், எந்த ஒரு இனம் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ, எந்த இனம் அவர்களுடைய எல்லாவித கெடுதலுக்கும் காரணமானதோ, அந்த இடத்திலே போய் ஒரு பெண்ணின் மீது மையல் கொண்டு அவளையே திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பெற்றோர்களிடத்திலே அவன் வந்து ஆணையிடுகிறான். அவங்க வந்து செய்யலாமா அப்படின்லாம் கேட்கல, எனக்கு வேணும் நீங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து தேவனை அறிந்தவர்கள் ஒரு பக்கம், தேவனை அறியாதவர்கள் ஒரு பக்கம். சிம்சோன் யாரு? அவன் ஒரு ஹீரோ, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் வளர்க்கப்பட்டவன், அதிசயமானவராய் அவங்க குடும்பத்துக்கு தேவன் பிரத்யட்சமாய் தன்னை காட்டி இருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த இவர்களை ஆண்டு கொண்ட அந்த பாலஸ்தீனர்கள் யாரு? அவங்க தேவனை அறியாதவர்கள். அவர்களிடத்துல போய் ஒரு பெண்ணை இவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். இவனுடைய மனதில் என்ன இருக்குன்னா, நம் தேவனை அறிந்தவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவன் நான். தேவனால் அழைக்கப்பட்டதுன்னா யாரு? வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், இந்த பிரபஞ்சத்தின் தேவன், எத்தனையோ மகா பெரிய விஸ்தாரமாயிருக்கிற இந்த யூனிவர்ஸை ஒரு வார்த்தையினாலே படைத்த தேவன். அப்படிப்பட்ட தேவனை சிம்சோன் அறிந்திருக்கிறான். இந்த அறிவு வந்து மகா பெரிய பொக்கிஷம். புதிய ஏற்பாடிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அறிவை குறித்து எவ்வளவால் சொல்லி இருக்கிறார். ஒரு ஒரு ரத்தன மாதிரி பரலோக ராஜ்யம்னு சொல்லி இருக்கிறார். அவரை அறிகின்ற அறிவே அந்த பரலோக ராஜ்யம். ரத்தின மாதிரி ஒருவன் எல்லா சொத்தையும் வித்து அந்த ரத்தினத்தை கொண்டது மாதிரி அவ்வளவு மேன்மையுள்ளது, அவ்வளவு போற்றத்தக்கது. ஒரு பில்லியனரா இருந்தால் கூட ஏசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவு ஒரு மனிதனுக்கு இருக்குமானால், பில்லியன் டாலர் அவன் இடத்தில் இருப்பதை விட இது வந்து விலையேறப்பட்டது. இதுதான் அர்த்தம். பரலோக ராஜ்யத்தை குறித்து மகா விலையுயர்ந்த அந்த ரத்தனத்தை ஆண்டவர் ஒப்புமைப்படுத்துவதற்கு அதான் அர்த்தம். தேவனை அறிகின்ற அறிவு, அவருடைய அன்பு நம்முடைய இதயத்தில் இருக்கிறது, அவருடைய தரிசனங்களை சரியாய் நம்ம புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம் என்றால் அதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை இதயத்திலே வைத்திருக்கிற அந்த சிம்சோன் சாதாரணமானவன் இல்லை. நம்ம எல்லாருக்கும் இது பொருந்தும். ஆண்டவருடைய அறிகின்ற அறிவு நம்முடைய இதயத்தில் இருப்பதினாலே அவருடைய தரிசனங்களை நாம் புரிந்து கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்டு இருக்கிறதுனாலே நமக்கு தேவன் ஒரு மேன்மையை கொடுத்திருக்கிறார். சிம்சோனுக்கும் அந்த மேன்மையை கொடுத்திருக்கிறார். ஆனால் தன் மேன்மையை மறந்து அவன் கயமையும்
கீழ்மையினிடத்திலே போய் நட்பு கொள்ள தலைப்படுகிறான். ஏன்? அவனுக்கு பெற்றோரை குறித்த பயமும் இல்லை, தேவனை குறித்த பயமும் இல்லை. இதை மாதிரி நம்ம முடிவெடுக்கிறோமே, இது கடவுளுக்கு பிரியமாக இருக்குமா? எங்க அம்மா அப்பா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அவங்க இது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு. தேவனுக்கு அது பிடிக்குமா? அதை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னேன், அவரை குறித்த பயம் அவனுக்கு இல்லை. தேவன் ஆனா இவன் இப்படி இப்படிலாம் இருக்கானே, அவனுடைய ஜபத்தை அவர் கேட்கிறாரா? கேட்கிறார். அவனுடைய அவருடைய ஆவியை அவனுக்கு கொடுக்கிறாரா? கொடுக்கிறார். அவனா வந்து என்னுடைய சித்தப்படி நடப்பேன், என்னுடைய போக்கு தான் கடவுளுடைய போக்கா இருக்க வேண்டும் என்று நடந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அந்த நடைகளை வைத்து கூட தேவன் தன்னுடைய ஜனத்தை ரட்சிக்கிறார். ஆனால் இந்த மாதிரி தவறான நடைகள் அவனுக்கு இருந்து அவனால கடவுளுடைய ஜனங்களுக்கு ரட்சிப்பு வந்ததினால அவன் செய்ததெல்லாம் சரி என்று அர்த்தம் கிடையாது. விளைவுகள் கடவுளுக்கு மகிமையா இருந்தது, அதனால அவன் அதற்காக செய்த காரியங்கள் எல்லாம் சரி என்று அர்த்தம் கிடையாது. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமான ஆண்டவரை நேசிக்காத ஒரு குடும்பத்திலே, அவருடைய தரிசனங்களை உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு குடும்பத்திலே பெண் எடுக்கிறான். எல்லாம் சரியாதான் இருந்தது, ஆனால் தரிசன பார்வை அவனுக்கும் இவர்களுக்கும் சுத்தமாய் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. ஒரு சிங்கத்தை பெரும் கைகளினாலே எதிர்ப்பட்ட சிங்கத்தை கொன்று போடுகிறான். கொன்று போட்ட பிறகு அவன் பெண் பார்த்துட்டு திரும்பி வரும்போது அந்த சிங்கம் இருக்கிற எலும்புகளுக்குள்ளாய் தேன் கூடு இருந்ததாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த தேனை அவனும் சாப்பிட்டு தன்னுடைய பெற்றோர்களுக்கும் கொடுத்தான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த பார்வையை பார்க்கும் போது நம்ம ஒரு சாதாரணமான மனிதர்கள் வந்து அதை பார்க்கும்போது வித்தியாசமா பார்ப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, பாரியனுடைய எவ்வளவு பயங்கர என்னுடைய பவர், நான் வந்து பெரும் கைகளினாலே இதை கொன்று போட்டேன், அவ்வளவுதான். அவங்க அதுக்குள்ள இருக்கிற தேன் கூடை கூட பார்க்க மாட்டார்கள். அவர்களுடைய அந்த பெருமை அதுக்குள்ள இருக்கிற ஒரு இனிமையை மறைத்து விடும். நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து நம்ம எதை பார்க்கிறோம் என்று இருக்கிறது. நேபுகாத் நேச்சார் தான் கட்டின அந்த மகாபாபிலோனை பார்த்து பெருமிதம் கொண்டதினாலே அவன் என்ன செய்தான், அவனுடைய ஸ்தானத்தை விட்டு தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். உப்பரிகையிலே இருந்து தான் கட்டின அந்த மகாபாபிலோனை பார்த்து வானத்தை நோக்கி, அப்பா உம்முடைய கிருபை எனக்கு கிடைத்தது என்று சொல்லி, எந்த நோக்கத்துக்காக நீர் என்னை இப்படியா இந்த தேசத்தை, இந்த நாட்டை, இந்த தலைநகரை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான்னா வேற மாதிரி இருந்திருக்கும். அப்படி சொல்லவில்லை. விஸ்தாரமான அந்த பாபிலோனை அவன் பார்க்கும் போது தேவ தரிசனம் அவனை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. சுய பிரஸ்தாபம் அவனுக்குள் வந்து கர்வமாய் அதன் அவன் அவனுடைய மனதிலே பரிணமித்து பாவமாய் உருவாகி மகா பெரிய தண்டனைக்குள்ளாய் அவனை நடத்துகிறது. சிம்சோன் அந்த சிங்கத்தை பார்க்கும்போது அவனுடைய இதயத்திலே கவிதை ததும்புகிறது. அவன் அதை பார்க்கும்போது தேவனுடைய ரட்சிப்பு கவிதையாய் அவனிடத்தில் வருகிறது. தேவன் நம்மை கொல்ல வருபவர்களை கூட நமக்கு இனிமை கொடுக்கும்படியாய், நமக்கு உபகாரம் செய்யும்படியாய் மாற்ற முடியும்.
அதுதான் அர்த்தம். அது ஒரு தரிசனம். அது பட்சிக்கிறவனை பட்சணமாய் அவரால் மாற்ற முடியும். நம்ம எல்லாருக்கும் இது பொருந்தும். நம்மை வந்து ஒழித்து விடுவேன், உன்னை வந்து இந்த ப்ரமோஷனுக்கு நிச்சயமாய் தகுதியாக்க நான் விடமாட்டேன் என்று சொல்லி நம்மிடத்திலே கங்கணம் காட்டிக்கொண்டு இருக்கிற எத்தனையோ பேரை தேவன் அவர்கள் கையாலேயே வந்து ப்ரமோஷன் கொடுக்கும்படியாய் வைக்க முடியும். அதான் அர்த்தம். பட்சிக்கிறனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வருகிறது. இதுதான் அர்த்தம். இது ஒரு தரிசனம். இது ஒரு இனிமையான கவிதை. இது ஆண்டவரை தெரிந்து கொண்ட மனிதர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள், இவரை நேசிக்கிறவர்களிடத்தில் இதை சொன்னா அவங்க வேறு விதமாய் கடவுளை மகிமைப்படுத்துவார்கள். கடவுளை வெறுப்பவர்களிடத்தில், கடவுளுடைய பிள்ளைகளை வெறுப்பவர்களிடத்தில் போய் இதை சொன்னால் அவர்களுக்கு புரியவில்லை. முதல்ல புரியாததுனால கோபம் வருகிறது. கோபம் வந்து எப்படியாய் கள்ளத்தனமாய் சிம்சோனிடத்திலிருந்து அந்த விடுகதைக்கு அந்த விளக்கத்தை கேட்டு அவனை வீழ்த்துகிறார்கள். என்னதான் வந்து நாம் சம்பந்தம் கலந்தாலும், என்னதான் ஆண்டவருடைய அன்பினை நிறைத்திருக்கிற நாம், நம் எல்லா காரியத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை அறியாத மக்களிடத்திலே போய் நட்பு கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தாலும் அவர்களுடைய இதயம் நம்மை ஏற்றுக்கொள்வதில்லை. என்ன வித்தியாசம் சிம்சோனுக்கும் அவங்களுக்கும்? வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அவங்கள மாதிரியே இவனுக்கும் கோபம் வருகிறது. அவங்கள மாதிரியே இவனும் வந்து கொஞ்சமும் பாகுபாடு செய்யாமல் இன்ஸ்டிங்க்ட் பிரகாரம் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறான். தேவ பயம் ரெண்டு பேருக்கும் இல்லை. ஒரே ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? ஆண்டவரை நேசித்திருந்தான், நேசித்துக் கொண்டிருந்தான். தேவ தரிசனத்தை சரியாய் விளக்கிக் கொள்ளக்கூடிய இதயத்திலே அந்த பக்குவம் இருந்தது. அவருடைய வசனத்தை தரிசனத்தை காணுகின்ற அளவிற்கு தூய்மை இருந்தது. இது அங்க இல்ல. அந்த ஒரு சின்ன வித்தியாசமே எவ்வளவு அவங்க ஆட்டிடியூட எப்படி மாற்றி விடுகிறது பாருங்க. என்ன செஞ்சிருக்கணும் சிம்சோனுடைய அந்த நண்பர்கள், வித்தின் கோட் நண்பர்கள், அவங்க வந்து அவனிடத்திலே தேவ கிருபை இருப்பதை உணர்ந்து கொண்டு அந்த 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 கிருபையின் ரகசியத்தை அவன் வாயாலே சொல்ல வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருந்திருக்கும். அவரை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். யோனா மூலமாக ஒரு கடினமான ஒரு காலகட்டத்திலே ஒரு சூழ்நிலையில அந்த கப்பலில் அவனோடு பயணித்த அனைவரும் தேவனுக்கு பலியிடும்படியாய் மாறிப்போனார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே மாதிரி இந்த 30 பேரும் தேவ பிரியராய் மாறுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் மத்தியிலே தேவ ஆவியினாலே தூண்டப்படுகிற சிம்சோன் நின்று கொண்டிருக்கிறார். அற்புதமானவர், தன்னுடைய அற்புதத்தின் மகத்துவங்களை காண்பிக்கும்படியார் தெரிந்து கொண்ட மனிதனுடைய தோழமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை அவர்கள் சரியா ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவருக்கு விரோதமாய் யுத்தம் செய்யும்படியாய் அவர்கள் வந்து அவங்களுக்கு இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையும் எல்லாவித நாலேஜையும் சிம்சோனுக்கும் சிம்சோன் சார்ந்திருக்கிற ஜனங்களுக்கும் விரோதமாக உபயோகப்படுத்துகிறார்கள். அந்த மாதிரி இருக்கிற அந்த ஜனங்களுக்கு சிம்சோன் ரட்சிப்பை கூறும்படியாய் போகாமல் அவன் அழிவை கொண்டு வரும் தூதன் மாதிரி இருக்கான். அவன் மூலமாய் அவர்களுக்கு அழிவு வருகிறது. நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நாம் அறிந்து கொண்டிருக்கிற ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்மளை தவறாய் நடத்தி
நமக்கு விரோதமான காரியங்களை எப்பொழுதும் செய்யும்படியான காரியத்திற்கு அவர்கள் ஒப்பு கொடுக்கப்படுவார்களானால் அதனால அவங்க ரொம்ப தீமைக்குள்ளாய் செல்ல வேண்டியது இருக்கும். அதனாலதான் விசுவாசிகள் நமக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் அவர்கள் விரோதமாய் இருக்க கூடாது என்று சொல்லி ஜெபிப்பதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாகவும் தரிசனத்தை பெற்றுக் கொள்ளும்படியாகவும் அவரை தேவன் என்றும் கர்த்தர் என்றும் அறிந்து கொள்ளும்படியாகவும் அவர்கள் இதயம் மாற வேண்டும் என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சிம்சோனுடைய வாழ்க்கையை நினைத்து பார்ப்போம். அற்புதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்தால் மட்டும் போதாது, மகா பெரிய விசுவாசம் இருந்தால் மட்டும் போதாது, தேவ அன்பு இருக்க வேண்டும், தேவ பயம் இருக்க வேண்டும், தேவ பிள்ளைகளுடைய அன்பை நாம் பெரிதாக எண்ண வேண்டும். இந்த மாதிரி திவ்ய குணங்கள் நமக்கு இருக்குமானால் சிம்சோனுக்கு இப்ப வந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு வந்திருக்காது. அடுத்த வாரம் மறுபடியும் நாம் தொடர்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய்மை துதிக்கிறோம் சுவாமி. உடைய வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்களோடு தொடர்ந்து நீர் பேச வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய வசனமே சத்தியம், உடைய வசனமே வாழ்க்கையை கட்டக்கூடிய காரியம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில இந்த வசனம் பிரயோஜனப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நான் இழைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமே, என்னதான் தீர்ந்து நான் இழைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமே. எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ, எந்த ஊரை சென்னை சேர்ந்து அழை எப்படி நான் மறப்பேன், எந்த உரை சென்னை ஏங்கி அழைத்து எப்படி நான் மறப்பேன். அழைத்தீரே தேவையிலே மறுப்பேன் ஆயத்தமானேன்.